வணக்கம் நீங்கள் கொண்டிருப்பது ரச்சனால் இன்றைய காணொளியில் மார்கழி மாதத்துடைய கடைசி திங்கட்கிழமை சக்தி வாய்ந்த இந்த நாளை தவற என்ற ஒரு ஆன்மீக பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நான் ராஜ் மார்கழி மாதம் தனுர் மாதமாகும் ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தான் இந்த மார்கழி மாதம் பொதுவாகவே மார்கழி மாதம் தெய்வங்களுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதமாகவே சொல்லப்படுகிறது இந்த புனிதமான மார்கழி மாதத்துடைய கடைசி திங்கட்கிழமை என்பது வரக்கூடிய பதினொன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருது இன்றைய தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியின் மூலம் உங்களோட நாங்கள் பகிர்ந்து போகிறோம் காணொலி இறுதி வரை இணைந்திருங்க நான் ராஜ் மாதங்களுள் நான் மார்கழி என்று கண்ணபிரான் கீதையில் கூறியது இந்த மார்கழி மாதத்திற்கு மேலும் சிறப்பு சேர்க்கிறது மார்கழி மாதம் தேவர்களுக்கு அருணோதய காலமாக சொல்லப்படுகிறது பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதும் அந்த மாதத்தில் காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்பே எழுந்திட வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் பூஜை செய்வது மிகவும் சிறப்பு அதேபோல இன்றைய தினம் பதினொன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்கழி மாதத்துடைய கடைசி திங்கட்கிழமை அன்றும் சூரியன் உதிக்கு முன்பே எழுந்து வீட்டு வாசல்ல சாணம் தெளித்து கோலம் போட்டிட வேண்டும் பூசணி பூவால் வாசலை அலங்கரித்த பிறகு நம்ம வீட்டு பூஜை அறையில எப்போதும் போல தீபம் ஏற்றி தினசரி பூஜையை நம்ம செய்திடலாம் இன்றைய தினத்தில் தெய்வங்களுக்கு நிவேதனமாக பாயாசம் மற்றும் பொங்கலை நம்ம தயார் செய்து வைக்கலாம் மார்கழி மாதத்துடைய கடைசி திங்கட்கிழமையான இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு அதாவது காயத்ரி மந்திரம் மந்திரங்களிலே மிக சக்தி வாய்ந்த மூல மந்திரமாக சொல்லப்படுவது காயத்ரி மந்திரமாகும் இன்றைய தினத்தில் காயத்ரி மந்திரத்தை ஜபமாக நூற்றி எட்டு முறை அதிகாலையில் நம்ப உச்சரிக்க வேண்டும் சூரியன் நன்கு உதயமான பிறகு பூஜையின் தொடர்ச்சியாக தூப தீபம் செய்த நிவேதனம் படைத்த பிறகு நம்ம பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் ஓம் பூர் புவஸ்வஹ என்று தொடங்கக்கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தை மார்கழி மாதத்துடைய திங்கட்கிழமையான இன்றைய தினத்தில் நூற்று எட்டு முறை நம்ம பூஜை அறையில் அமர்ந்தவாறு சொல்லிட வேண்டும் குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் குடும்ப சகீதமாக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து காலையில் இந்த மந்திரத்தை சொல்வது மேலும் சிறப்பை சேர்க்கும் அப்படி ஒருவேளை வேலை விஷயமாக அல்லது மற்ற விஷயங்களுக்காக குடும்பத்தை விட்டு தனியாக இருக்கிறீங்கன்னா தனியாகவும் தாராளமாக இன்றைய தினம் காலையில எழுந்து காயத்ரி மந்திரத்தை ஜெபித்திடலாம் மேலும் இது மார்கழி மாதம் என்பதனால் அவசியமாக திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை படிப்பதும் அல்லது கேட்பதும் முக்கியம் காலையில் பூஜை செய்ய இயலாதவர்கள் மாலையிலும் பூஜை தாராளமாக செய்திடலாம் காலையில் மந்திர ஜபம் உச்சரிக்க வாய்ப்பு கிடைக்கலனா மாலை பூஜை முடித்த பிறகு காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பு செய்திடலாம் காலையில் செய்தவர்கள் மாலையிலும் தாராளமாகவே மந்திர உச்சரிப்பு செய்திடலாம் இவ்வாறு மார்கழி மாதத்துடைய கடைசி திங்கட்கிழமையான பதினொன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமையன்று காயத்ரி மந்திரம் ஜெபிப்பதன் பலனாக நம் மனதில் இருந்த கஷ்டங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த கணவன் மற்றும் மனைவி தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வர் எனவே குடும்ப ஒற்றுமையை மேலோங்க செய்யும் இந்த மார்கழி மாதத்துடைய கடைசி திங்கட்கிழமையை தவறவிடாதீர்கள் இன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் தாராளமாக விரதம் இருக்கலாம் இன்று சிவன் வழிபாடு மற்றும் அம்பாள் வழிபாடு செய்வது மிகவும் உகந்த ஒரு நாளாகவே சொல்லப்படுகிறது இன்றைய நாளில் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியின் மூலம் உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் நிச்சயமாக இந்த காணொளி பார்த்த பிறகு மார்கழி மாதத்துடைய கடைசி திங்கட்கிழமை என்று நம்ம வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை மிக எளிய முறையில் நீங்க இதை பின்பற்ற மறவாதீர்கள் இதே போல பல ஆன்மீக பதிவுகளுடன் மீண்டும் உங்களை வெகு விரைவில் நாங்கள் சந்திக்கிறோம் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்க உங்களுடைய நன்றி வணக்கம் கடல் அலைகள் கீழே ஆர்ப்பரிக்க மேலே குன்றின் மீள் இக்கோயில் மிகவும் அழகாக அமைந்துள்ளது உள்ளே கருவறை முன் மண்டபத்தை அடுத்து மூலவர் கோணீஸ்வரர் அருள் காட்சி தருகிறார் அவருக்கு எதிரில் தெற்கு முகமாய் மாதுமை நாயகி எளிய வடிவில் அருள் வழங்குகிறார்